ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2022 வந்தாச்சு ஒரு வழியா. இந்த ராகு கேது பெயர்ச்சி மேசராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வர்றது மேஷம், செவ்வாயுடைய ஆட்சி வீடு. இந்த மேசராசிக்கு இவ்வளோ நாளாக 2ல ராகு இருந்தார், அதே மாதிரி 8ல கேது இருந்தார். அதை காட்டிலும் இப்போ பெயர்ச்சி ஆகிறது நல்ல பெயர்ச்சி தான். எது ராசிலையும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது 2, 8ல இருக்கிறத விட நல்ல பெயர்ச்சி தான். அதை விட இந்த ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்குறப்ப கூடுதலாக நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். பங்குனி மாதம் 7ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது, அதே பங்குனி மாதம் 30ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் ஆகிடுது. இவ்வளோ நாளாக பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல உட்காந்துருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் வந்து விரயஸ்தானத்துக்கு வர்றார், ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அது நல்ல விஷயந்தான். அப்போது இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் 3 கிரகம் சேர்ந்துக்குது. எப்படின்னா ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, அப்புறம் குரு பெயர்ச்சி. அடுத்து வந்து ஃபாலோ அப்பாக வந்து நெக்ஸ்ட் இயரில் சனி பெயர்ச்சி வந்துடும். அது இன்னும் ஏப்ரலில் தான் வரும்னு நினைக்கிறேன், இருங்க வரேன். எஸ் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வருது சனிப்பெயர்ச்சி. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லா தான் இருக்கார். அடுத்து பெயர்ச்சி ஆனால் கூட அவர் லாபஸ்தானத்துக்கு தான் வருவார், அதில் சனியுடைய சிக்னிஃபிகன்ஸ் பெருசாக இல்லை. ஆனால் இந்த குரு வந்து ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி, 12ஆம் பாவத்தில் வர்றார் இல்லையா. 12ஆம் பாவத்தில் 12ஆம் பாவாதிபதி ஆட்சி ஆகிறது நல்ல விஷயந்தான். அடுத்தபடியாக ராகு பெயர்ச்சி 2லேருந்து ராசிக்கு வர்றது நல்லது, கேது பெயர்ச்சி 8லேருந்து 7க்கு போகிறது நல்லது. என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது இதில் அப்படின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு 2ல இருக்கிறது பொருளாதாரம், குடும்பம் அல்லது வந்து ஹெல்த், இந்த வகைகளில் டிஸ்டர்பன்ஸை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு. காரணம் அவங்களுக்கு தசாபுத்தி நெகட்டிவாக இருந்தால், இல்லாட்டி பெருசாக ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அதுவுமே முடிஞ்சு அந்த ராகு 2லேருந்து கிளம்பி ராசிக்கு வந்துடுறார். ராசியில் சந்திரன் உட்காந்துருக்கார், அவர் மேலே ராகு வர்றார். அப்போ கோச்சார ராகு ஜனன காலத்தில் உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சந்திரன் வந்து மேஷத்தில் உட்காந்துருக்கார், அவர் மேலே கோச்சார ராகு வர்றார். அப்போது இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனநிலையில் நிறையா ஒழட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது திசார் தட்டுங்கிற ஆசிலேஷன் கொடுத்துட்டே இருக்கும் முடிவு எடுக்கிறதுல. ஒரு சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் தொல்லை பண்ணலாம், இவ்வளோ தான் வந்து இதில் பெரிய அஃபெக்ட் ஆகிறதுங்கிறது. மற்றபடி இதில் வர்ற பாசிட்டிவ் நிறையா இருக்குது. மேஷத்தில் ராகு வர்றார் இல்லையா, ஆமையிடம் மிருது சுரா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாக மமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துடுவான் அப்படின்னா. அப்போ ரிஷபத்தில் ராகு இருக்கிறதும் சரி, அல்லது வந்து இதில் மேஷத்தில் ராகு இருக்கிறதும் சரி, இப்போ பயிற்சி ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே ராஜயோகத்துக்கான இடம் தான். அதனால் ராகு பயிற்சி வந்து பாசிட்டிவாக இருக்குமே தவிர நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதை விட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா கேது பயிற்சி தான். 8ஆம் இடத்துல கேது நினைச்சு இல்லையா, அது ரொம்ப டஃப்பான இடம். அதை காட்டிலும் 7ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது பரவாயில்லை, இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலைனாலும் ஓகே, இங்கே இருக்கலாம். 8ல இருக்கிறதோட இங்கே இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு காரியமாக போனீங்கனாலும் 7 வாட்டி ஒன்றாத்தே அந்த காரியம் நடக்கும், 3 வாட்டி முயற்சி ஒன்றாத்தையும் அவங்கள பார்க்கவே முடியும், 2 தடவை ஃபோன் பண்ணாத்தையும் ஃபோனே எடுப்பா, சிலர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அப்போ இது மாதிரியான அமைப்பில் இருக்கிறது எல்லாம் எதில் வருது, அந்த ராகு 2ல நின்னது இப்போ ராசியில் வந்துட்டு. அதே மாதிரி கேது 8ல நின்னது நிறைய மிஸ்மேட்ச் ஆகும். 10 மணிக்கு போனேன், 9:55 பஸ் போயிருச்சுன்றாங்கல்ல, அது மாதிரி. அப்போது பல விஷயங்களில் இது மிஸ் ஆகிட்டே போயிருந்துருக்கும், அதெல்லாம் இனி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம் இந்த கேது பயிற்சியானது. சரி, இப்போ ஒரு குரூப் இருப்பா இங்கே பாரு, எது எங்கேயோ பயிற்சி ஆகட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு சோசியம்லாம் சொல்லித்தராத. அதாவது விஷயம் என்னென்னா, இந்த எல்லாம் பயிற்சி இருக்குன்றாங்க, எப்படி தான் இருக்கும் அது, ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. 2ஆம் இடமான நேத்திரஸ்தானத்துலேருந்து ராகு பயிற்சி ஆகிட்டதுனால ஹெல்த் நல்லாயிருக்கும். 8ஆம் இடமான விருச்சகத்திலேருந்து கேது பயிற்சி ஆனதுனால ஹெல்த் நல்லாயிருக்கும். அதுவும் பெண்களுக்கு அந்த மிடில் ஏஜ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்த் தொல்லை கொடுத்துருந்துருக்கும், அதெல்லாமே வந்து ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து உடம்பில் வந்து இன்னர் உடல் உறுப்புகளில் ஏதாவது அதாவது சரியில்லைங்கிறத விட அது சம்மந்தப்பட்ட ஃபீலிங்ஸ் கூட நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும், தூக்கம் சரியாக பிடிக்காது.
அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி நர்வஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாத்திரை மருந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வருஷக்கணக்காக சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் இனிமேல் குறையிறதுக்கான அமைப்பு இருக்கு. இது இல்லாமல் கையில் காசு பணம் சேராது, வர 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 காணாமல் போயிட்டே இருக்கும், பெட்ரோல் மாதிரி ஆவி ஆயிரும் யான் வாகல, அது மாதிரி காசு ஆவி ஆகிட்டு இருந்திருக்கும், இனி வந்து ஓரளவுக்கு சேவிங்ஸ் நிற்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. குறிப்பாக கணவன் மனைவி கிடையில நிறைய அந்யோன்ய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பிரிவினையை நோக்கி போகிற குடும்பங்களாக இருந்தால் கூட அந்த குடும்பங்கள் வந்து உட்காந்து பேசி ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, என்னதான் மேஷராசியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. என்ன காரணம், ஒரு சில ஜாதகத்தில் அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கணும்னே இருக்கும், அல்லது கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு தான் இருக்கணும், மீனிங்லெஸ் லைஃப்பில் இருப்போம் இருக்கணுங்கிற மாதிரியான பிராப்தத்தோடு வந்திருப்பாங்க, அந்த கர்மாவில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது அப்படியே இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ராகு பெயர்ச்சியும் கேது பெயர்ச்சியும், அதுவும் எஸ்பெஷலி இந்த ராகு ராசிக்கு வர்றது, அதே மாதிரி எட்டில் நிற்கிற கேது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த எட்டில் நிற்கிற கேது ஏழுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரணுங்கிற மாதிரியான அமைப்பு, வெளி ஊர் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க குடும்பத்தை தன்னோட கூட்டு போய் வச்சுக்கலாங்கிற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த ராகு பெயர்ச்சி குரு பெயர்ச்சியில் ஏற்படும். அடுத்தபடியாக ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், எக்கனாமிக்கல் க்ரோத் எப்படி இருக்கும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ ஃபைனான்ஷியல் க்ரோத் அப்படின்னு எடுத்துகிட்டா, இவ்வளோ நாளாக லாபஸ்தானத்தில் இருந்த தனகாரகன் இப்போ வந்து 12 இடத்துக்கு வர்றார், சுப செலவுகளை ஏற்படுத்துவார், அதுக்காக சுபமாக கடன் வாங்க வைப்பார், வீடு கட்டுறதுக்கு கடை வாங்கினேன், சொத்து வாங்குறதுக்கு கடை வாங்கினேன், கார் வண்டி பைக் வாங்குறதுக்கு கடை வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சுப கடன்கள் வரும், சுப செலவுகள் நிறையா வரும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், அதுக்கு காசு பணம் செலவாச்சு, பையனை வெளியூருக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சேன், அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான செலவினங்கள் கூடும். இது எல்லாமே பாசிட்டிவான செலவுகள், இது செய்யலாம், செய்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக செய்யலாம். இது சம்மந்தமாக கடன் படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு, கடன் பட்டு செஞ்சாலும் ஜெயிச்சிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ வருமானம் நல்லா இருக்குமா, பாக்யாதிபதி தான் விரயஸ்தானத்தில் இருக்கார்ல, வருமானம் இருக்கும், கையில் காசு தங்குறது தான் கொஞ்சம், ஆனால் போன வருஷம் மோசம்லாம் இருக்காது, இனி வந்து சேவிங்ஸ் ஓரளவுக்கு சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே இது வந்து வேலையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 10 அதிபதி 11 ஆட்சி ஆகி நிற்கிறார், அது பிரச்சனை இல்லை. இப்போ 8 இருக்க கேது 7 வர்றார் இல்லையா, வேலையில் ஒரு ஸ்மூத்தான சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும், ஃபேமிலியோட டைமே ஒதுக்க முடியாமல் இந்த ராக்கெட்டுக்கு பின்னால் தீய வச்ச மாதிரியே ஓடிக்கிட்டு வந்திருப்பாங்க, வேலை 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 வேலை, இனி வந்து அதில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தாய்நாடெல்லாம் வந்து ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். அப்போ ஃபினான்ஷியலாக நல்லபடியான டெவலப்மெண்ட் இருக்கும், சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில். சுப செலவுகள் வர்றதுங்கிறது நல்ல விஷயம் தானே, அதனால் செலவாயிட்டு போகுது அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுறலாம். அப்போது ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இடம் மாறுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அதுவும் விரும்பத்தக்க இடமாற்றங்கள் கிடைக்கிறதுங்கிறது, வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி இடம் மாறி போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 12 இடம், ராசிக்கு 12 இடம், அங்கே வந்து 12 இட அதிபதி ஆட்சி ஆகிறதுங்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கே விசா போக்குவரத்துன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, இபி ரினியூவல் எதிர்பார்க்குறவங்களுக்கு, ஜிசி ப்ராசஸிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கவங்களுக்கு, பிஆர் ப்ராசஸிங் போகிறவங்களுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான டயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற தசாபுத்தி நடக்கணும், சிலருக்கு தசாபுத்தி வந்து 5-9 இடத்த கையை காமிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கும், அதாவது சின்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்து சொந்த ஊரில் தான் விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகத்தில் இருக்கும், அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ட்ரபிளே தவிர, மற்றபடி ஜென்ரலாக இந்த குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் வெளியூரில் நிரந்தரமாக தங்கிறதுக்கான வழிதொகைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு. சரி, இதில் தொழில் பண்ணுறவங்களாக இருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்கன்னு வச்சுக்குவோமே, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சனி ஆட்சி, 2 ராகு நின்னதுனால தொழிலுக்காக ஃபண்டு ஒதுக்க முடியாமல், அல்லது தேவையான சர்க்குலேஷன் கேபிட்டல் கிடைக்காம, ரன்னிங் கேபிட்டல் கிடைக்காம சிரமப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் கிடைக்கும். அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட், அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். நிறைய தடைகள் இருந்திருக்கும், அஃபிஷியலாக தடைகள் இருந்திருக்கும், ஃபினான்ஷியலாக தடைகள் இருந்திருக்கும், எல்லா எஃபர்ட்டும் போட்டாலும் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாமே இப்போ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான டைம், பாசிட்டிவான டைம். எது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மேஷராசி. அப்போ புது தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம், கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம், பட் உங்கள் ஜாதகத்தில் தொழில் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான திசையும்,
கூட்டு தொழில் பண்ணினா ஒன்றும் பாதிக்காது அல்லது டெவலப் ஆகுங்கிற மாதிரியான திசையும் இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜாதகம் நான் இந்த கோச்சாரம் அருமையாக இருக்குது, இப்போ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தீர்த்த யாத்திரை போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, கோயில் குளம் போகிறதுங்கிறது, சொந்த பந்தங்களை போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் இந்த டைமில். அப்போது தொழில் ரீதியாக முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கிறதுங்கிறதுனால இப்போ தொழில் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். அடுத்தது மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா இவ்வளோ நாளாக ரெண்டாம் பாவத்தில் ராகு இருந்தது, கல்யாணம் பேசுகிற மாதிரி வந்து தகையிற மாதிரி வந்து வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா எட்டுலேயும் கேது இருந்துச்சு இல்லையா, இப்போ குருபலம் இல்லை ஆக்சுவலாக, ஆனால் கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. எது மேஷராசிக்காரங்களுக்கு குருபலத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ யாராவது ஒருத்தருக்கு குருபலம் இருந்தால் போதும், ரெண்டு பேர்த்துக்கு இருக்கணுங்கிறது இல்லை. அப்போ உங்களுடைய பேருக்கு வந்து குருபலம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மீனராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு மீனத்தில் குரு இருக்க எந்த ஒரு ஒரு இடகாலம் நிறையா திருமணங்கள் கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. கல்யாணம் பண்ணி நாங்கள் பஞ்சாயத்தில் இருக்கோம், பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா இப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா சரியாக வந்துடும், ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு இருக்கும். இல்லை முடியாதையா, நான் கோர்ட்டில் இருக்கோம்யா, நாங்கள் டைவர்ஸ் வாங்குறதுன்னு முடிவில் இருக்கோம் அப்படின்னம்னாக்க டைவர்ஸ் வாங்கிக்கலாம், அதுக்கான அமைப்பும் இருக்குது, விவகாரத்தை ஆறுறதுக்கான அமைப்பும் உண்டு. மறு திருமணத்தில் இருக்கேன், ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும்ல, தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் டைம் இருக்குது. படிப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆரம்ப கல்வி கொஞ்சம் தகராறில் இருந்திருக்கும், இனி இந்த பேசிக் லெவலில் இருக்காங்க இல்லையா, அந்த ஹைஸ்கூல் லெவலில் இருக்கவங்களுக்கு கல்வி இனிமேல் நல்லாயிருக்கும். பெரிய படிப்பில் இருந்தாங்கல்ல, ஆராய்ச்சி படிப்பு அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அல்லது அண்டர் கிராஜுவேஷன் இப்படிலாம் இருந்திருப்பாங்கல்ல, இவங்களுக்கு நிறையா தடைகள் இருந்திருக்கும், நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சோசியலாகவும் நம்ம மீட் பண்ணிட்டோம், நிறையா வந்து ஆன்லைனில் தான் படித்தாங்க பிள்ளைங்க, இப்போது அதெல்லாம் டைரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ கல்வி தரம் மேம்படும், அதுவும் உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு கல்வி மேம்படும். அவங்க வெளிநாடெல்லாம் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா, வெளிநாடு போகிறது வேலைக்குங்கிறேன் படிக்க போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு கைடோட சப்போர்ட் கிடைக்கும், பெரிய சப்போர்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுவே போதும், அதை வச்சே டெவலப் பண்ணி வந்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பிஎஸ்டி ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு மேற்கொண்டு ஒன்றும் செய்யலையா, பழப்பையை கூட தூக்கி தொழில் வைக்கலப்பான்னு இருப்பாங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க, கடகடன்னு வேலை முடியும், முடிச்சிடலாம். அது மாதிரியான அமைப்பு இதில் உண்டு. அப்போ படிப்பு இப்படி போகுது. சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்க முடியுமா, அதான் சுப செலவுகள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, சொத்து பத்து வாங்குறது, வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது, காடு கழனி சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 12ல வந்து குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால பாசிட்டிவாக நடக்கும். அதுக்காக கடன்பட வேண்டியது வரும், கடன்பட்டாலும் ஜெயிச்சிடும். அப்போ வீடு வாசல் கட்டலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் வீடு வாசல் கட்டுறதுக்காகவே லோன் போடுவாங்க அல்லது வீடு வாங்குறதுக்காக லோன் போடுவாங்க. இந்த மாதிரியான அமைப்பில் மேஷராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள். சரி, அடுத்தது பேரண்ட்ஸோட ஹெல்த் எப்படி இருக்கும், மேசராசி பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அம்மாவுடைய ஹெல்த்து மட்டும் லேசாக தொல்லை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தகப்பனாருடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு கால் ஜாயிண்ட் பெயின் அல்லது கண்ணில் ஃபால்ட் வரும், அதுக்கு வைத்தியம் பார்த்தா சரியாக போயிருன்ற மாதிரியான செட்டப்பில் தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியலாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப வாங்குறதுல கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்ருக்கும் தகப்பனாருக்கு, அதாவது மேசராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கு இது மாதிரியான அமைப்பு. இதுதான் வந்து பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பேர்த்துக்கும் ஆயுள் நல்லாயிருக்கு, பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் ஆயுசு வளம் கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது இந்த ராகு கேது பயிற்சி, இது ட்வின் பயிற்சி, ராகு ராகுவும் கேதுவும் ரெண்டுமே பயிற்சி, அது அப்புறம் குரு பயிற்சி. இதுக்கு இன்னும் நெருக்கத்தில் மார்ச்சில் தான் வந்து ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்சில் தான் வந்துடுறாரு, அதாவது சனி பயிற்சி, அது ஒரு வருஷம் கழிச்சு தான் வர்றாரு, இப்போ இருந்து ஒரு வருஷம் ஆகும். நல்ல சனி பயிற்சியை பற்றி பிரச்சனை இல்லை, அதை அப்போ பார்க்கலாம். குரு ராகு கேது பயிற்சிகள் யோகமான பயிற்சிகளாகத்தான் இந்த மேசராசிக்கு இருக்குது, அதுவும் இந்தந்த ஏரியாவில் அப்படின்னு தான் இதில் காமிச்சிருக்கேன். அப்போது இன்னும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் இந்த பயிற்சிகள் கொடுக்கணும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வலியோடி புல்லுக்கும் புசியுமாம் துல்லுலையில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை, நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.